ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்க மேதா தக்ஷிணாமூர்த்தி பேசுறேன். வெல்கம் டு ஆர்ச்சிட் மேதா. ஜாஸ்தி வெயில் தேவைக்கிற இந்த பிளான்ட்டுக்கு இது வந்து இன்டோர்லயும் வைக்கலாம், அப்புறம் செமி ஷேட்ல வைக்கலாம். இந்த பிளான்ஸ் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி இடத்துல வளரும் அப்படின்னா, மலைப்பிரதேசத்துல ஈரப்பதம் இருக்கிற இடத்துல தான் இந்த பிளான்ஸ் வளரும் ஜாஸ்தி. நம்ம நேட்டிவ் ஸ்பீஷிஸ் நிறைய இருக்க ஃபர்ன்ஸில் இது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹைப்ரிட், இது வந்து பஸ்டன் ஃபர்ன் சொல்லுவாங்க. யூஎஸில் பஸ்டன் இடத்துல அது கண்டுபிடிச்சனால பஸ்டன் ஃபர்ன்னு பேர். இந்த ஸ்பீஷஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ன்ஸில் நிறைய ஸ்பீஷஸ் இருக்குது. கோல்டன் ஃபர்ன் இருக்குது, பிடல் ஃபர்ன் இருக்குது, ஸ்டேஹான் ஃபர்ன் இருக்குது, பேர்ட்னஸ் ஃபர்ன்ஸ் இருக்குது, நிறைய ஸ்பீஷஸ் இருக்குது ஃபர்ன்ஸில். எல்லாமே இப்போ ஹைப்ரிட் பண்ணி இப்போ எல்லாருமே நர்சரியில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அது நல்ல ரேட்டில் கிடைக்குது. இப்போ இந்த ஸ்பீஷஸ் பார்த்தீங்கன்னா எப்படி எங்கெங்கே வைக்கலாம், எப்படி இதாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு இப்போ இருக்குது, பக்கத்தில் வந்து அப்பார்ட்மெண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க, அப்புறம் வந்து வெயில் நம்மளுக்கு கார்டனில் வெயில் படலை அப்படின்னா, இந்த மாதிரி ஃபோன்ஸை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து செலக்ட் பண்ணி நம்ம அங்கே வைக்கலாம். நல்ல ஃபோன்ஸ் நல்லா டெவலப் ஆகும், க்ரீனிஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் இன்டோரில் வந்து பால்கனி, லிவிங் ரூம், பாத்ரூம், அதுக்கப்புறம் இது மாதிரி இடத்துலலாம் வைக்கலாம். நல்லா உங்களுக்கு பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் இல்லாத இடத்துல வைக்கலாம்னு சொன்னால், வெயில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி லீஃப்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். வெறும் ஸ்டெம் மட்டும்தான் இருக்கும், லீஃப்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட லீவ்ஸ்லாம் கலர் மாற ஆரம்பிச்சிடும். நல்ல ரேடியம் க்ரீனில் இருக்கிறது வந்து எல்லோ கலராக, எல்லோ விஷயம் மாறிடுச்சுன்னா அதுக்கு அந்த இடம் சூட் ஆகலாம், அடுத்த இடத்த வந்து கொஞ்சம் ஷேடில் மாற்றி வைக்கணும்னு இருக்குது. அப்புறம் அந்த பிளான்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து மல்டிபிள் ஆகும். இந்த பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிளான்ட்டு அங்கேருந்து இந்த ரூட்லேருந்து தனியாக ஒரு பிளான்ட் வந்து தனியாக வந்திருக்கு. இதை நீங்கள் டிவைட் பண்ணி வைக்கலாம் பிளான்ட்டை. இந்த பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் வாட்டரிங் வந்து ருட்டீனாக டெய்லியும் ஒன்ஸ் வாட்டரிங் பண்ணாலே போதும். அப்படி எங்கேயா ஊருக்கு போகிற அப்படின்னா சின்ன பவுலில் தண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அது அதுலேயே அந்த தண்ணியிலே அது வந்து ஒரு வாரம் பத்து நாள் கூட தாங்கும் இந்த பிளான்ட்டு. ஓகே, இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் செக்ஷன் போகலாமா? இப்போ ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸில் வந்து வாட்டர் வந்து எப்படி இருக்குது, வாட்டர் வந்து இந்த அளவுக்கு தேவை போதுமான அளவு போதும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் வாட்டரை நீங்கள் இப்படி கை வச்சு பார்த்தீங்கன்னா அது உள்ளே அமுங்கும், ஈரப்பதம் இருக்கும், இந்த ஓகே. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப தண்ணியும் ஊற்றக்கூடாது, இப்படி தொட்டு பார்த்தா கூட கீழே தண்ணி வரக்கூடாது. ஓரளவு நம்ம தண்ணி விட்டோம் அப்படின்னா ஓரளவு தண்ணி இருந்தாலே போதும். அப்புறம் வந்து இதில் நிறையா பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் வந்துருக்குல்ல, இந்த ரூட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஓரளவு மெச்சூர் ஆகணும். இந்த இதில் கூட நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த பிளான்ட் வராது. ஒரு இந்தளவு ஒரு மெச்சூர் ஆகணும் அப்புறம் நீங்கள் கட் பண்ணணும். இது இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் தனியாக இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இது இந்த இந்த பிளான்ட்டோட சுருட்டிட்டு நீங்கள் உள்ளே வைக்கணும். எப்படி வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த பிளான்ஸை இந்த மாதிரி ரோல் பண்ணணும். திருப்பி ஒரு ரோல், இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பிளான்ட் நீங்கள் இதை வந்து பிளான்ட் பண்ணிடலாம் ஒரு பாட்டில். இதை பாட் பண்ணாலே இந்த பிளான்ட் வந்து சீக்கிரமாக மெச்சூர்ட் ஆகிடும் பிளான்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கு சாயில் பார்த்தீங்கன்னா கோகோ பீட்டு, அதுக்கப்புறம் டாப் சாயிலு, அப்புறம் வந்து கொஞ்சமாக வெர்மி கம்போஸ்ட். இது வந்து சின்ன ரொம்ப லைட் சாயில் தான், அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் சாயில் வேண்டாம். லைட் சாயில் இருந்தாலே போதும் உங்களுக்கு இந்த ஃபோன்ஸ் நல்லாவே வந்துடும். உங்களுக்கு எதாவது பிளான்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய ஃபோன் நம்பர் அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் நீங்கள் என்ன கேட்கலாம், நான் ஹெல்ப் பண்ணுவேன். என்னோடய சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.